பதிவு வைப்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில், நல்ல எண்ணத்தில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஒன்று சரி கண்டார்கள். அவர்கள் என்ன பிரச்சனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு முதலில் தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து பொய்யர்னு நினைக்கவே இல்லைங்க. அவங்க யாருமே அவங்க சாதிக்கணும் பட்டம் கொடுத்திருந்தாங்க, உண்மையாளர் நம்பிக்கையாளர் சொன்னாங்களா இல்லையா? அபூஜஹில் உள்பட எவனுமே இந்த ஆள் பொய் சொல்லுவார்னு நினைச்சதே கிடையாது. ஏன்? 40 வருஷமா பார்த்தாங்க, நபியா அவரதுக்கு முந்தின 40 வருஷம் வாழ்க்கையை பார்த்தாங்க. ஒரு பிராடு இல்ல, ஒரு பித்தலாட்டம் இல்ல, ஒரு பொய் இல்ல, ஒரு மோசடி இல்ல, ஒரு ஏமாற்றுதல் இல்ல, ஒரு திருகுதாளம் இல்ல, ஒரு தில்லுமுள்ளு இல்ல, ஒரு பிராடு இல்ல. அப்படி ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை நம்ம முன்னாடி 40 வருஷம் வாழ்ந்து காட்டின மனுஷன் தாலு பொய் சொல்ல மாட்டார். எதனால மறுத்தாங்கன்னு கேக்குறீங்களா? எதனால மறுத்தான்னு கேட்டா, அவங்க தங்களை உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். குறைசிகள், அந்த அரபுகள், பாரம்பரியம் மிக்கவர்கள், நாங்க ஒசத்தி, இந்த அடிமை பிலாலு மட்டும், சுகைபு மட்டும், இப்படியான வெளியூர்ல இருந்து வந்த புலக்கி வந்தவன் மட்டும், அரபி பேசாதவன் மட்டும், குறைசு குலம் மாத்திரம் ஒசத்தி அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதே உயர்ந்த குலத்தில் பிறந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி ரெண்டையும் ஒன்னா கூப்பிட்டாங்க. பிலால் அவங்களும் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. ஒத்துக்கிற முடியுமா? அவனால நம்ம குலத்தை சேர்ந்த ஒரு ஆள், எவ்வளவு ஒசந்த ஒரு ஆளு, இந்த ஆள் வந்து ஒரு அடிமைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, நம்ம குலப்பெருமையை கெடுக்கிறாரு, இதான் ஆத்திரம். இவரை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளையும் பிலாலையும் ஒரு தட்டுல சோதனைக்கு வச்சிருவாரு. நம்ம ஒசத்தின்னு நினைக்கிறோம், பிலால் வந்து மனிதனாக சேர்க்க கூடாது, கீழ்சாதி, தீண்ட தகாதவர் என்று நினைக்கிறோம். இந்த ஆள் என்ன பண்றாரு? அபுஜெயிலும் பிலாலையும் ஒரு தட்டுல குறை வச்சா அவனுக்கு ஏத்துக்கிற ஏழுமா? அவன் இஸ்லாத்தை ஏற்க மறுத்ததுக்கு காரணம் இதுதான். நம்முடைய கௌரவம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய குலப்பெருமை, நம்முடைய இன உயர்வு, நம்முடைய மொழி பாரம்பரியம், இதெல்லாம் இந்த ஆள் குனிதோனு பொதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைத்து ஒரு நாள் பேரம் பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து பேரம் பேசுறாங்க, முகமதே நீ சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம், உன்னை தூதர் ஒப்புக்கொள்றோம், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? நீ சொல்ற அல்லாஹ் வணங்குறோம், நீ சொல்ற மாதிரியே வணங்குறோம், நீ சொல்ற கொள்கையை ஏத்துக்கிறோம். ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த கொள்கையை சொல்லும் பொழுதும் செயல்படுத்தும் பொழுதும் எங்களுக்கு தனி சபை, இந்த கீழ்ச்சாதி மக்களுக்கு தனி சபை, இதை செஞ்சு தர்றியா? என்ன சொல்றாங்க? தொழுவ போறோமா? எங்களுக்கு தனி ஒரு பள்ளிவாசல் கொடு, நாங்க தனியா தொழுதுக்குறோம். இந்த பிலால் இந்த மாதிரி ஆட்களுக்கு வேறணும், நீ பயன் பண்றியா? நாங்க கேட்கறதுக்கு மாத்திரம் உயர் ஜாதிக்கு தனியா ஒரு அரங்கம் அமைச்சிரு, அதுல வந்து நாங்க சேர்த்து போயிருவோம். சாயந்தரத்துக்கு அவங்களுக்கு வேற இடத்துல குடிசையில போட்டு சொல்லி கொடுத்துக்க, எங்களை அவங்களையும் ஒன்னா வச்சுப்படாத, இத ஒத்துக்கிறியா? கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன நினைக்கிறாங்க? எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்களே, இவ்வளவு இறங்கி வந்துட்டாங்களே, அல்லாஹ் ரப்பனு ஏத்துக்கிறாங்க, என்னை ரசூல் ஏத்துக்கிறாங்க, தொழுகை ஏத்துக்கிறாங்க, நோம்ப ஏத்துக்கிறாங்க, எல்லா கொள்கையும் ஏத்துக்கிறாங்க, இந்த ஒன்னே ஒன்னத்தான கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க சொல்றபடி கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணனா நானுடைய பின்னாடி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுல உங்களுக்கு பெறுகிறது. மனசுல பட்டு எனக்கு எப்படி தெரியும் தெரியுங்களா? எனக்கு தெரியாது, ரப்புக்கு தெரியும்ல, அவன் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. மனசுல படுகிறது, பட்டவுனே என்ன ஆகுது? அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வர்றார், அவர் வந்து கீழ்சாதி, இவங்க பாஷையில இவங்க பார்வையில கீழ்ச்சாதியை சேர்ந்தவர், அந்த ஆளுக்கு கண்ணு வேற தெரியாது, பேர் அப்துல்லாஹி இப்னு மக்தூம். இந்த அப்துல்லாங்கிறவர் வர்றாரு, கண்ணு தெரியாதவர், கீழ்ச்சாதி என்று இவர்களால் இழிவாக கருதப்பட்டவர். அவர் அந்த பக்கம் வர்றாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த குரல் காதுல விழுது. கண்ணு தெரியாத கூட குரலை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறார், இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலுல்லாஹ்ங்கறார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சலாம்ங்கறார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? அலைக்கும் ஸலாம் பதில் சொல்லிருக்கணும், என்னப்பா சுகமா இருக்கேன்னு கேட்டிருக்கணும். அவங்க பண்பாடு அப்படித்தான், கேட்கத்தான் செய்வார்கள், அதான் அவங்களுடைய பழக்கம்.
அவங்களுடைய பழக்கம் பண்பாடு எல்லாம் அப்படிதான் இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த அவருக்கு வந்தவன முகத்தை சுழிச்சு கடுகடுப்பாக்கிக்கிறாங்க. கடுகடுப்பாக்குன உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா பதில சொல்லல, முகத்துல ஒரு மாதிரியா போச்சு. ஏன், இதுதான் பஞ்சாயத்து இப்ப நடக்குது, இதுதான் கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி ஆளுக்கு வரக்கூடாது, அதான கோரிக்கை. நாங்கள் இருக்கிற சபைக்கு யார் வரக்கூடாது? நாங்க உயர்ந்த ஆட்கள், எங்களை மாதிரி உயர்ந்த ஆட்கள் இருக்கிற சபைக்கு இந்த மாதிரி தாழ்ந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வந்தார் எப்படி இருக்கும்? அந்த கோபத்தில் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், எங்க மார்க்கத்தில் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோங்கிறான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலு கேட்கிறான், மார்க்கம் ஏன் மார்க்கம், என் அடியார்கள் அத்தனையும் சமமானவர்கள், அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தவன் கேட்கிறான், பேரம் பேசுறான், வளைஞ்சு கொடுக்க சொல்றான், அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாட்டை இந்த மார்க்கத்தில் திணிக்கிறதுக்கு உன்னைய கருவியாக்க பயன்படுத்துகிறான். அவனுக்கு பணிவியோ, அவன் சொல்ல கேப்பியோ, அவனுக்கு அவன் என்னுடைய அடியாரை விரட்டுவியோ என்று கோபம் கொப்பளிக்கிற விதமாக கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ் அபசபத்தவல்லா என்ற அத்தியாயத்தை அருள்கிறான். அந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது? அபசபத்தவல்லா, இவர் முகத்தை சுழிசுழித்தார், முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டார், பத்தவல்லா அலட்சியம் செய்து விட்டார். அஞ்சா இவருங்கிறான், நீண்டு கூட சொல்ல மாட்டேங்கிறான், நேரடியாக நீ சுழித்தாய் என்று சொல்லாம மூன்றாம் நபராக நிறுத்தி வைத்து வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி கோபப்படும். அப்படித்தானே பேசுவோம், மகனத்தை கண்டிக்கும் போது என்னடா செய்யறேன்னு கேட்போம். எப்ப சின்ன தப்பு பண்ணான்னு சொன்னா, பெரிய தப்பு பண்ணான்னு வைங்களேன், அவன்கிட்ட பேச மாட்டோம், அவன் அம்மாட்ட பேசுவோம். எப்படி பேசுவோம், இவன் ரொம்ப திமிரா போயிட்டான், அவன் தான் நின்று இருப்பான், பெரியார போயிட்டான் அப்படின்னு பேசுவோம்ல. அந்த ஸ்டைல் எல்லாம் என்ன செய்யறான், வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி, உங்ககிட்ட நேரம் கூட பேச மாட்டேங்கிற மாதிரி தோரணையில இவர் கடுகடுத்து விட்டார், முகத்தை சுழித்து விட்டார். எதற்காக வேண்டி? அஞ்சாகுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி நடந்து கொண்டார். அடுத்த எல்லாம் கேட்கிறான், அம்மா மன் ஜாக்க யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா, உன்னை நோக்கி அல்லாஹ்வை பயந்து ஓடோடி ஒருவர் வருகிறார், அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய். உன்னை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து நீ சொல்ற கொள்கையை 100% ஒப்புக்கொண்டு உன்னை நோக்கி ஒருத்தர் வந்து சலாம் சொல்லுகிறார், ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாயா? அம்மா மன் இஸ்தகனா, யார் உன்னை அலட்சியம் செய்கிறானோ, உன் கொள்கையில காம்பரமைஸ் கேட்கிறானோ, உன்னை வளைஞ்சு கொடுக்க சொல்கிறானோ, அவனுக்கு பாந்தல ஹூத்த சத்தா, அவனுக்கு நீங்க வழிய போய் சொல்றீங்க. அல்லாஹ் கேக்குறான், யாரு உங்களை ஏத்துக்கிட்டு வர்றானோ, முழுசா ஏத்துக்கிறானோ அவனை விரட்டுவீங்க, யாரு முழுசா ஏத்துக்கிறாம முக்காவாசி ஏத்துக்கிறோங்கிறானோ அவனுக்கு நீங்க வளைவீங்களோ, அவனுக்கு போய் வழிய சொல்லுவீங்களோ. என்ன விளங்குது இதுல? விளையாடுற கை கை வைக்க மாத்த, அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையை போல திருத்திக் கொள்ள ரசூலுக்கும் அதிகாரம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அதிகாரம் இல்லை. தூதராக இருந்தாலும் அவன் சொன்னதை செய்ய வேண்டும், அவனுடைய வஹி அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். இப்ப வருவோம், இது மாதிரி நான் உதாரணத்துக்கு சில சொல்லியிருக்கிறேன், இதுவே மாத்திரம் தலைப்பாக இருந்தால் சுபுகு வரை சொல்லுகிற அளவுக்கு சம்பவங்கள். வகையைத்தான் பின்பற்ற வேண்டும், வகி இல்லாத எதையும் பின்பற்றக்கூடாது என்பதற்கு அவ்வளவு நிகழ்வுகள் இருக்கின்றன. இது போதும், உங்களுடைய உள்ளங்களிலே இதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.